ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டீபக் பண்றது. ஸோ இது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டீபக் பண்றது வந்து ரியல் டைம்ல எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல போவோம். இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கிராச் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீபக் அப்ரோச் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு என்டையர் மாடலை வந்து எப்படி டீபக் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அன்டில் ஆர் அன்லஸ் வந்து இட் இஸ் வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீபக் பண்ணுற அப்ரோச் தான் அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஒரு டைம் அகைன் சொல்லிக்கிறேன், வெல்கம் டு தி சேனல். இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த டீபக்கிங் டெக்னிக். ஓகேங்களா? இந்த டீபக் டெக்னிக், அதாவது ஐடிஇயில் தான் வந்து மோஸ்ட்லி டீபக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ஒரு பிக் நான் ஜஸ்ட் ஃபார் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஒரு ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? மெயின் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நான் ஒரு ஒரு வேரியபிள், ஒரு லிஸ்ட் வேரியபிள் வந்து போட்டுட்டு அதை வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரிண்ட் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு டைம் ஐட்ரேட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற பிளேசஸ் தான் இன்னொரு ஃபைல் எழுதியிருக்கேன். தனியாக இன்னொரு ஃபைலில் பேக்கேஜஸ் மாதிரி எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டே கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூஸ் வந்து அகைன் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கே வந்துடும். வந்துட்டு அதை ரிசல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இது பேக் எண்டில் இப்போ வந்து இது வந்து சிம்பிளான ப்ரோக்ராம். ரெண்டு ஃபைலில் சப்போஸ் இந்த ரெண்டு ஃபைலில் வந்து எப்படி டீபக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு 20 ஃபைல் 30 ஃபைல் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபைலுமே நம்ம அதை பார்த்து நாவிகேட் பண்ணிட்டு செக் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி வெரி டஃப். ஓகேங்களா? சம்டைம் நமக்கு புரியாது. ஸோ இந்த கேஸில் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டீபக் அப்ரோச் ரெடி பண்ணிக்கணும். ஒரு டீபக் மோடில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரோக்ராம் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் கேஸ் சம் ப்ராஜெக்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பேராமீட்டரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேராமீட்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணும். நீங்கள் டீபக் பண்ணும்போது அந்த வேல்யூஸோட நாலேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபுல்லாக டீபக் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்களே வேல்யூஸை மேனிப்புலேட் பண்ணி டீபக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரேம் ஒர்க்குக்கு டீபக் பண்ண உங்களுக்கு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு கோடை வந்து டைரெக்டாக பார்க்குறதுக்கும் டீபக் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறையா வேரியன்ஸ் இருக்குது. நீங்கள் டீபக் அதாவது நார்மலாக ஒரு 10 டைம்ஸ் பார்த்தாலுமே வந்து சம்டைம் நம்ம அசம்ஷன் மாரி தான் நினைப்போம், இப்படி ஒர்க் ஆகுது அப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பட் இஸ் நாட் குட். ஒய் டோன்ட் பி த ட்ரபிள் ஷூட் தட். ஓகேங்களா? இந்தமாரி இந்த டீபக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக இதுதான் ஒர்க் ஆகுது, சிஸ்டம் இந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், கிளியர் அண்ட் கட்டாக. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ப்ராஜெக்ட் எது வந்தாலும் நீங்கள் ஈஸியாக டீபக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பிரேக் பாயிண்ட் எங்கே வைக்கிறீங்களோ அங்கேருந்து டீபக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரிஜின் பாயிண்ட்டு இங்கே, இது எனக்கு தேவையில்லை, இது பேக்கேஜ் போட்டு அதனால் எனக்கு அங்கே டீபக் தரணும்னா எனக்கு இங்கேருந்து டீபக் பண்ணணும், இல்லைனா எனக்கு இங்கேருந்து டீபக் பண்ணணும். இதுமாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அது டீபக் பண்ண ஆரம்பிக்கும். நான் வந்து டிஜிட்டில் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரன் மெனுவில் போனீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைச்சாம மாதிரி எல்லா ஐடியிலுமே டீபக் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த டீபக் ஆப்ஷன் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு கோ லாங்குவேஜாகட்டும் இருக்கட்டும், ஸ்கேலா லாங்குவேஜாகவும் இருக்கட்டும், பைத்தான் லாங்குவேஜாகவும் இருக்கும், வாட் எவர் லாங்குவேஜ் நீங்கள் ப்ரோக்ராம் நாலேஜ் தெரியலனா கூட நீங்கள் டீபக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட நாலேஜ் வந்து பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பிரேக் அந்த டீபக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கமெண்ட் இருக்கு, இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரன்னில் போயிட்டு டீபக்குன்னு கொடுக்கலாம். ரன் மெயின் மெயின் ரன் டீபக் ரன் டீபக் கொடுங்க. இப்போ டீபக் கொடுக்கும்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இந்த டயலாக் பாக்ஸ் இது மாதிரி வந்துடும், அதில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் ஃபைல் இருந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகுது மெயின் ஃபைலில். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான், இதில் இந்த மெனு ஐட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டெப் ஓவர்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது இங்கிருந்து அடுத்தது இங்கே கண்ட்ரோல் போகும், அப்புறம் அதுக்குள்ளே போகும். இதுமாதிரி ஸ்டெப் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் இன்டூ அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டெப் ஓவர் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த பார்லூப்புக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். உங்களோட ஸ்டெப் ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனோட ஃபைலுக்குள்ளே போகாது கண்ட்ரோலு,
ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன எக்ஸிக்யூட் பண்ணுதோ அது அப்படியே கண்ட்ரோல் இங்கே வந்துட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். அதான் ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் இன்ட்டு அப்படின்னு கிடையாது. ஸ்டெப் இன்ட்டு வந்து உள்ள டீட்டெயிலாக கிரானுலராக வந்து சர்ச் பண்ணுறதுக்கு. ஃபங்க்ஷன் வந்து டிபெண்ட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு அது நாவிகேட் ஆகும். நம்ம பார்ப்போம் ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸ்டெப் இன்டு மை கோடனா இன்னும் எலாபரேட்டாக வந்து டீட்டெயிலாக போகிறது. அதோட கிரானுலர் லெவல் வந்து ஒவ்வொன்றுக்கும் வெரி ஆகும். ஸ்டெப் ஓவர்னா ஹை லெவலாக மேலோட்டம் பார்த்தோம்னா இந்த பர் லூப்னா அந்த பர் லூப்புக்கு மட்டும் நம்ம டீபக் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே உள்ள கண்ட்ரோல் போகும் உங்களுக்கு. அது மாதிரி தான் ஸ்டெப் இன்டு மை கோடு. ஸ்டெப் அவுட்டுங்கிறது அந்த கம்ப்ளீட் பிளேஸ் விட்டு வெளியே வந்தோம். ஸ்டெப் அவுட் இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸ்டெப் இன்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் இன்ட்டுவே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டெப் இன்ட்டு யூஸ் பண்ணலாம், ஸ்டெப் இன்ட்டு மை கோட் யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஒன்று தான். இப்போ நான் ஸ்டெப் இன்ட்டு யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஸ்டெப் இன்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே டி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது அடுத்த ஸ்டெப் வருது. இங்கே டிஜிட்டோட வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுது பார்த்தீங்களா. அதுதான் டீபக் பண்ணும்போது ஒரு பியூட்டியோட என்ன வேல்யூஸ், பியூட்டி என்னன்னா உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிரேக் பாயிண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, ஸ்டெப் ஓவர் பண்ணிட்டு ஸ்டெப் இன்ட்டு பண்ணேன், அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. பட் அதோட வேல்யூஸ் இங்கேயுமே ஷோ பண்ணுது, உங்களுக்கு இங்கேயுமே ஷோ பண்ணுது. ஜீரோத் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸில் என்ன. ஸோ இதுமாரி வந்து நீங்கள் ஈஸியாக டீபக் பண்ணலாம். நெக்ஸ்ட் போகிறேன் இல்லைங்களா. அடுத்தது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஐங்கிற வேல்யூக்கு அதுக்குமே இங்கே வந்துருச்சா, இங்கேயுமே கீழேயுமே உங்களால் பார்க்க முடியுது இல்லை. நெக்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிசல்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் வேல்யூ இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஆட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூஸ்லாம் கீழே வந்து வேரியபிள்ஸ் செக்ஷன்லாம் இல்லை, வேரி இதுதான் வேரியபிள் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த வேரியபிள் டயலாக் பாக்ஸஸ்ல உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இவங்களை இப்போ நான் வந்து பாருங்க ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். விடுத்தோடனே இங்கே ஃபங்க்ஷன் இங்கே கண்ட்ரோல் போயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்ட்ரோல் போயிட்டு அதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து ஐட்ரேஷனில் ஜீரோவா, ஏ கமா ஐ கமா ஐன்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜீரோ கமா ஜீரோ அப்படியே ரிட்டர்ன் உங்களுக்கு ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. மறுபடியும் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். இப்போ ஸ்டெப் இன்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து கண்ட்ரோல் வந்துருச்சா, அடுத்தது அகைன் கீழே அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். பிரிண்ட் பிரிண்ட் போகும்போது என்னன்னா இப்போ வந்து பிரிண்ட் இது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது இதோட ரிசல்ட் ஜீரோன்னு வந்துருச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்தது அடுத்த ஐட்ரேஷன். ஓகேல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்குள்ள போகுது. இப்போ அடுத்தது அதுமாரி உள்ள உள்ள போகணும்னா உள்ள போய்க்கலாம். அதுமாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ள நாவிகேட் கிரானுலரா சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா. அதுமாரி இப்போ வந்து அடுத்தது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது கண்ட்ரோல் செகண்ட் போகுது. இப்போ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சது. எனக்கு டீபக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன் பை ஒன்னா ஸ்டெப் இன்ட்டு போனீங்கன்னா கோடு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டெப் ஓவர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகாது, கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக பாஸ் இந்த ஃபங்க்ஷனை இன்டர்னலாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை என்ன ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுதோ அது வந்து இந்த ரிசல்ட்ல ஸ்டோர் ஆயிரும். இங்க பாருங்களேன் இந்த ஸ்டெப் ஓவர் நான் கொடுக்குற பாருங்க. ஸ்டெப் ஓவர் அடுத்த ஸ்டெப் வந்துருச்சா. இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள போகாது, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போகலையா, அது ரிசல்ட் டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இதான் ஸ்டெப் ஓவருக்கும். ஸ்டெப் ஓவருங்கிறது ஜஸ்ட் எவல்யூட் த ஃபங்க்ஷன் அட் த சேம் டைம், அதாவது ஸ்பான்டேனியஸ் ஐ திங்க் நோ அட் த எக்ஸாக்ட் டைம். பட் ஸ்டெப் இன் டூனா நீ இன்னுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் தான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி டிபெண்ட் பண்ண பிளேஸ் முடிஞ்சு நாவிகேட் பண்ணலாம். அதாவது ரெண்டுமே டீபக் டெக்னிக் தாங்க. என்ன உங்களுக்கு வேல்யூஸ் எங்கே தப்பு வருது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அந்த டெக்னிக்கு. அடுத்தது ஸ்டெப் ஓவர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, கண்டிஷன் முடிஞ்சோடனே அடுத்தது எல்ஸ் லூப் போயிடுச்சு. எல்ஸ் போயிட்டு நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட் வந்து அடுத்தது இங்கே வந்துருச்சுங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு கோடை டீபக் பண்ண முடியும். உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ரெண்டே ரெண்டு ஃபைலை கிரியேட் பண்ணி ஒரு பைத்தானில் வச்சு உங்களோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ரியல் டைமில் கோடு வந்து இப்படி இருக்காது. ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஃபைல்ஸ் மிங்கிள் ஆகிட்டு தான் ஒரு கோடாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த டீபக் டெக்னிக் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டீபக் பண்ணுறது இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா. நீ உங்களோட கோடை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் ரெக்யர்மெண்ட் வந்தாலுமே வந்து உங்களோட கோடை ஃபினிஷ் பண்ண முடியாது. இப்படி இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தால் ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னா தான் வி கேன் சி த சம் இம்ப்ரூவ்மெண்ட் ரைட்டா, வி கேன் சி சம் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரேன். அப்கமிங் வீக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் அனாலிட்டிக்ஸ் சைடு இருக்குல்ல, இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஜென்ரலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எல்லா விஷயமே ஒரு நியூ கண்டென்ட்டு தான் கொண்டு வர போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.